அன்பான விவசாய பெருமக்களுக்கு செல்வகுமரன் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோடு வழங்கும் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் பேனலுக்கான ஒரு சின்ன விளக்க வீடியோ. பேனலுக்கான கண்ட்ரோலர் செல்கான் மோட்டர் டாக்டர். இதில் மெனு பட்டன், இன்க்ரிமெண்ட் பட்டன், டிக்ரிமெண்ட் பட்டன், மேனுவல், ஆட்டோ. மேனுவல் போட்டால் கையில் விடணும், ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். த்ரீ ஃபேஸ், ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸ். இது வந்து கப்பாசிட்டருக்கான கான்டாக்டர், மெயின் கான்டாக்டர், கீர்த்தி ரிலே, லைட்னிங் ப்ரொடக்டர். அதாவது இடி மின்னல் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோலர் பாதுகாக்கிறதுக்காக லைட்னிங் ப்ரொடக்டர், கப்பாசிட்டர். இப்போ வந்து த்ரீ ஃபேஸில் கண்ட்ரோலர் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ வந்து செல்கான் ஸ்டார்டர்ஸ் ஈரோடு. இப்போ வந்து த்ரீ ஃபேஸில் இருக்குது, ஆட்டோ மோடில் இருக்குது. எப்படி இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆட்டோ ஸ்டார்ட் டைம் வச்சுக்கிறோம், 10 செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஜீரோ வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகும். இப்போ வந்து மோட்ரு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன வோல்டேஜ் வருது, கரண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் வந்து 375, 372, 368. ஒரு 3 HP மோட்ரு கொடுத்துருனால 1.5 ஆம்ஸ் இருக்குது. இப்போ மெனுவில் போய்ட்டு எப்படி செட்டிங் இருக்குது பார்க்கலாம். இப்போ வந்து ஆம்ப் செட் பண்ணணும். இதுக்காக வந்து என்ன பண்ணால், மெனு பட்டன் மட்டும் ஒரு 3 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிக்கணும். மெனு செட்டிங்கில் போயிடுச்சு, உடனே மோட்டர் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து இப்போ மெனு செட்டிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து த்ரீ ஃபேஸ் லோ வோல்டேஜ் 300 வோல்ட்டு, அடுத்தது த்ரீ ஃபேஸ் ஹை வோல்டேஜ், த்ரீ ஃபேஸ் ட்ரை ரன் ஆம்ப்ஸ், த்ரீ ஃபேஸ் ஓவர்லோட் வோல்டேஜ். அடுத்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம், இதை வேணால் குறைச்சிக்கலாம். அடுத்தது டூ ஃபேஸ் லோ வோல்டேஜ், டூ ஃபேஸ் ஹை வோல்டேஜ் 550, அடுத்தது டூ ஃபேஸ் ட்ரை ரன் ஆம்ப்ஸ், அடுத்து டூ ஃபேஸ் ஓவர்லோடு 22 ஆம்ப்ஸ், அடுத்தது ஆட்டோ ஸ்டார்ட், அதாவது கரண்ட் போய்ட்டு வந்துச்சுன்னா 10 செகண்ட்ஸில் மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அடுத்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஆனில் இருக்கும். அதுக்கடுத்து சைக்கிளிக் டைம். இப்போ வந்து போரில் வந்து ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் தான் தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த சைக்கிளிக் டைமர் யூஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 60 மினிட் வச்சிட்டோம்னா ஹாஃப் அன் ஹவர் மோட்ரு ஓட ஆரம்பிக்கும். அடுத்தது சைக்கிளிக் ஆஃப் டைம் வரும். இது எவ்வளோ நேரம் மோட்டர் ஆஃப் ஆகிருக்கணும், இப்போ 2 மணி நேரம் கழிச்சு மோட்டர் ஆன் ஆகணும்னா இதில் 60 + 60 120 வச்சிங்கன்னா 2 ஹவர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்கும். அடுத்து ட்ரிப் டைம், இப்போ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா 5 செகண்ட்ஸில் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ், ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் இல்லை வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் காயில் போயிடும். அந்த டிஃப்ரென்ஸ் 60 வோல்டேஜ் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் வந்தோடனே எந்த எண்டு பேராமீட்டர், அதுக்கப்புறம் கண்ட்ரோலரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ டூ ஃபேஸில் எப்படி மோட்டர் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். ஆர் அண்டு பிங்கிறது மட்டும் தான், ஒய்ங்கிற ஃபேஸை கட் பண்ணுறோம், அதாவது கட் பண்ணுற ஃபேஸை சென்ட்ரலுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ வந்து கண்ட்ரோலரை ஆன் பண்ணுறோம். செல்கான் ஸ்டார்டர்ஸ் ஈரோடு. இப்போ வந்து ஆட்டோ மோட்ரு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகும். ஆட்டோ ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜீரோ வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகும். இப்போ டூ ஃபேஸ் ஓகே. கெப்பாசிட்டிக்கான கான்டாக்ட் வந்துருச்சு. இப்போ வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வோல்டேஜ் 316 வோல்ட், 00, 312, 7.6 ஆம்ப்ஸ் இருக்குது.